வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹவு டு கால்குலேட் வாட்டர் கெப்பாசிட்டி, ஐ மீன் வாட்டர் டேங்க் கெப்பாசிட்டி இன் லிட்டர்ஸ். அதான் நம்ம வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா, வாட்டர் டேங்க் இருக்கும் வீட்லேயோ இல்லை ஆஃபீஸ்லேயோ இருக்கும். அந்த வாட்டர் டேங்கோடைய கெப்பாசிட்டி எவ்வளவு, எத்தனை லிட்டர் வரைக்கும் ஸ்டோரேஜ் பண்ணலாம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக டேங்க் அப்படி பார்த்திங்கன்னா மொத்தம் மூணு டைப் ஆஃப் டேங்க் இருக்குது. யூஜி டேங்க், ஓஹெச் டேங்க் அண்ட் ஃப்ளோர் மோட்டன் டேங்க். யூஜினா அண்டர் கிரவுண்ட் டேங்க், ஓஹெச்னா ஓவர் ஹெட் டேங்க், அண்ட் ஃப்ளோர் மோட்டன்னா என்னென்னா நம்ம ஃப்ளோர் லெவல் இருக்குல்ல, அந்த ஃப்ளோர் லெவல் மேலே வச்சுருவாங்க சரிங்களா. ஸோ அதான் வந்து ஃப்ளோர் மோட்டன் டேங்க். ஸோ இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, முதல்ல வால்யூம் தெரியணும். வால்யூம் தெரிஞ்சதுன்னா அதை நீங்கள் லிட்டராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா இருக்குது. ஸோ இப்போ இது வந்து ஒரு டேங்க்னு வச்சுக்கோங்க. இந்த டேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மொத்தம் ரெண்டு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மீட்டரில் சொல்லுவேன், அப்புறம் ஃபீட்டில் சொல்கிறேன். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 10 மீட்டரில் இருக்க டைமென்ஷனில் இருக்கிற ஒரு டேங்க் நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு வால்யூம் கண்டுபிடிக்கணும். வால்யூம்னா லென்த்து வித்து ஹைட்டு. ஸோ 10 × 10 × 10 எல்லாமே மீட்டர். ஸோ 1000 மீட்டர் × மீட்டர் × மீட்டர் மீட்டர் கியூப். ஸோ வால்யூம் தெரிஞ்சிருச்சு. வால்யூம் தெரிஞ்சதுன்னா வால்யூமுக்கும் மீட்டருக்கும் லிட்டருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் பார்த்திங்க அப்படின்னா, ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மீட்டர் அண்ட் லிட்டர்ஸ் ஈக்குவல் டு 1 m³ = 1000 L. ஸோ நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது, 1000 m³ இருக்குது. ஸோ 1000 m³னா × 1000 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஓவரால் லிட்டர்ஸ் கிடச்சிரும். ஸோ டேங்க் கெப்பாசிட்டிஸ் ஈக்குவல் டு 1000 m³, 1000 × 1000. ஸோ டோட்டலாக பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த 10 × ஓவரால் பார்த்தீங்கன்னா 100 KL வருது. அதாவது 10 m³ × 10 m³ × 10 m³ இருக்கிற கெப்பாசிட்டியில் இருக்கிற ஒரு டேங்கோடைய வாட்டர் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 1000 KL வருது சரிங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா மீட்டரில் சொல்லியிருக்கேன். இப்போ இதுவே நான் ஃபீட்டில் அப்படி சொல்லணும் அப்படின்னா, இது ஒரு எக்ஸாம்பிள் கன்சிடர் பண்ணிங்க, இது 8 ft, இது 6 ft, ஒரு 5 ft இருக்குது. ஸோ இதுக்கு நான் வால்யூம் கண்டுபிடிக்கணும். லென்த்து வித்து ஹைட்டு 6 × 8 × 6 × 5 240 ft³ வருது. ஸோ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஃபீட் அண்ட் லிட்டர் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 1 ft³ = 28.31 L வருது. ஸோ அப்போ வந்து இங்கே 240 இருக்குது. அந்த 240 ft³ வந்து லிட்டராக மாற்றணும்னா 240 × 28.31 மல்டிப்ளை பண்ணணும். பண்ணும்போது 67.944 L வருது. ஸோ இது KL பண்ணும்போது 67.944 KL. ஸோ இந்த 5 ft, 8 ft, 6 ft உள்ள ஒரு டைமென்ஷனில் இருக்கிற ஒரு டேங்க்கில் எவ்வளோ ஸ்டோர் பண்ணலாம்னா அரௌண்ட் 67 KL வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து வாட்டர் டேங்க் கெப்பாசிட்டி வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு இது யூஸ் ஆகும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். தேங்க்யூ. பை பை.